அப்படியா? அப்படியா? சொந்த ஊர் திருப்பூர் இல்லையாம்லா? எந்த ஊர்? பெரியவளம். அங்கே வாழதுக்காக, தொழிலுக்காக போயிருக்க, சரியானா? காலண்டா, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா. உன்னை முதல்ல காக்க வேண்டிய தெய்வம் நான் கருப்பசாமி தான், உங்களுக்கு தெய்வம் வாஸ்தவமா. ஆனால் இப்போ 12 ஆண்டுகள் தொழில் ஸ்தாபனத்தை வெற்றிகரமாக இருந்துக்கிட்டு இருந்த நீ இப்போ ஓராண்டு காலங்களாக பொருளாத கடனும் துன்பமும் பட்டு இருக்க. இதற்கிடையில் உன் வீட்டில் மனைவிக்கு மன ஆரோக்கியமும் கொஞ்சம் உள்ள சூழ்நிலைகளும் சரியில்லை வாஸ்தவமா. ஒரு பிள்ளையினுடைய கல்வியை பற்றிய ஆராய்ச்சியும் மனக்குழப்பும் உன் உள்ளத்தில் கிடந்து வாட்டிக்கிட்டே இருக்கு. எப்படா இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போக போகிறோம்? இவ்வளோ நாள் இருந்த தைரியத்தை இப்போ இழந்துட்டோமே. ஒரு கடினமான மனவேதனை நம்மளை வந்து சூழ்ந்துருச்சே. கூட இருக்கிறவங்களை நம்பி இப்படி ஒரு நஷ்டத்தை அடைஞ்சிட்டமே என்று சொல்லி நீ ஏங்கிக்கிட்டு இருக்கியா? உண்மையா இல்லையா? கால் ஒன்று வா. சரி வாப்பா. அதனால் இப்போ நீ நடத்துகிற தொழில் வந்து லாக் பண்ணி போட்டக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. லாக் பண்ணி அடுத்தவனுக்கு மாட்டியாச்சு. ஆனால் நீ இப்போ வருமானத்துக்கு தேடிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலாமாங்கிற நிலைமையில் உன் மனம் வாடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? மைசூர் பக்கம் உன் மனசு போகுத, என்னடா விஷயம்? அப்படியா? ஆ, அதனால் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் நீ போய் இப்போ இணைந்து கொள்வதற்கு சூழ்நிலைகள் சரியில்லை. வரக்கூடிய வைகாசி வர கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டேன்னா தொழிலை மீண்டும் தொடங்கலாம். புரியுதாப்பா? அந்த தடைகளை நீக்கி வெற்றிகரமாக ஆக்கி தந்துடுவேன். இதற்கிடையில் ஒரு டாக்குமெண்ட் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்குடா, உண்மையா இல்லையா மகனே? அந்த டாக்குமெண்ட்டை மீட்டி ஆச்சுனா அடுத்து கொண்ட செக்யூரிட்டி காட்டி ஒரு வழியை பண்ணிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு பணத்தை ஒரு இடத்துல எதிர்பார்க்கும், அதை நான் முடிச்சு தரணும். அதே மாதிரி ஒரு சொத்தை விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நடக்கு, அதை மடக்கி தந்துட்டோம்னா நீ ஜெயிச்சாச்சு. மேட்ரு விழுவு தானே? கால் ஒன்று அடிச்சிருவோம். அதனால் இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா அவன் நல்ல ஓகே சொல்லிட்டான். ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரேட்டு மட்டும் தான் கொஞ்சம் கூட குறைய அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் அதை முடிச்சு தந்துட்டுமா? நாப்போ கண்ணப்படுறா. இந்தா முடிச்சாச்சு, நல்லா இரு, வெற்றிகரமாக இருடா. ஆமாம், அந்த பணத்தை வாங்கி தரதுக்கு 1 மாதம் பொறுத்துக்கா, சில லட்சங்கள் வரணும். அடிச்சு தந்துடுறேன், சரிண்ணா? சந்தோஷமா இரு மகனே, ஆனந்தப்படுவாயாக. சாம்பட்டரை யார் இருக்கா? சாம்பட்டரை வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி தான் உங்களுக்கு முன்னின்று வணங்கும் தெய்வம். இப்போ மகனுக்கு கல்யாணத்தை முடித்து ஓகோன்னு வாழ வச்சாச்சு. அவனுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது, தெரியுமா அவனுக்கு? ஆமா, ப்ரமோஷன் வரப்போகுது. அதனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாமல் காப்பாற்றிட்டாரன். இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் இடைஞ்சல் வந்து கொஞ்சம் கான்ட்ராக்டுகள் கிடைக்க மாட்டேக்கு. அப்படி இருந்தாலும் சரியான அளவுக்கு பணத்தை வச்சு சேமிக்க முடியாத நிலைமை நடக்கு. அதை முழுமையாக பார்த்து முடிக்க முடியாமல் ஆவலாதி வந்துக்கிட்டு இருக்கு, உண்மையா இல்லையா? அதனால் இப்போ தொழிலை ஓகேன்னு ஆக்கி தந்துடுறேன். இன்னொரு 4 ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் பேசி முடிச்சுத்தாரேன். இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கான், உண்மையா? இன்னும் 2 வரையும் பிடிச்சி கொண்டு வந்துதேன். 4 ஆர்டரையும் உனக்கே முடிச்சுத்தாரேன். 1,50,000 ரூபா நிற்க வைக்க. கால் ஒன்று வா. வெட்டியாக்கி தரேன்ப்பா, இந்த கறியை வச்சுக்கா, என்னை கூப்பிட்டுக்கா, பேசுகிற அட்வான்ஸ்லாம் தக்கே ஆயிரும். ஆமாம், ஓகே பண்ணி தந்துடுறேன். நம்மளே ஒரு வீட்டை செம்மைப்படுத்த வேண்டியிருக்கு, அதையும் ஓகே ஆக்கிடுவோம், சரியா? உட்காந்து சாப்பிட்டு போகணும், அரவரில் போயிடக்கூடாது. உடம்பை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம். ஆடிக்கு ஒருத்தர் அமாவாசைக்கு ஒருத்தர் அடிச்சக்கூடாது, உட்காருங்க. ஆட்டும் ஆட்டும் சுரண்ட சுரண்டை. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள என் தங்கை காளியுடைய அருள் சக்தி பூரணமாக இருக்கு. அதே மாதிரி இப்போதைக்கு இருக்கிற பேரம்பேத்தியுடைய கிரகப்படி தாத்தாவுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் தளரணும் என்னும் விதி அமைப்பு இருக்கு. அதில் எந்த ஆபத்து வராமல் காப்பாற்றித்தாரேன். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மகாலட்சுமி நுழையதுக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டு நிற்கிறார். அந்த சக்தியை உள்ளே வந்து நிறுத்தி பணத்தை ஓகோன்னு வர வைக்க, இருக்கிற கடன்களை தீர்த்து தாரேன். ஒரு பேர கடல் கடந்து இருக்க வைக்க, இன்னொரு பேர் ஊரவே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நிறைய பணத்தை கொடுத்து சந்தோஷமாக இருக்க வச்சிருந்தேன். போதும்லா, கால் ஒன்று வரலாம். அப்படியா? அதையும் முடிச்சு கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதே மாதிரி இனி ஒரு தொழில் ஒன்று நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு, இருக்கா இல்லையா? ஆமாம், இது இந்த பணம் எதுக்கு? அதனால் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது. சிறிய முதலைப்பட்டு பெரிய முதலையை பிடிச்ச மாதிரி லட்ச லட்சமாக கொண்டு வந்து சேர்த்துருவோம். என் துணையால் முன்னேறிடுவேன், குடும்பமெல்லாம் பெருகும், சந்தோஷமாக இருக்கும், மகளே செல்வாக்காக இருக்கலாம். என்னைக்கும் என் செல்ல பிள்ளைகள் தான் நீங்கள், ஆனந்தமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. சங்கரன் கோவில் ஒரு வீடு சம்பந்தமான வில்லங்கமும் குழப்பமும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்க, உண்மையா? அந்த குழப்பத்தை தீர்த்து தரணும். பையனுடைய வாழ்க்கையில் வருமானம் குறைவும் மனவேதனையும் நடக்கு, அவனை சீராக்கணும். இதற்கு இடையில் அதான் வருமானமும் குறைவாக இருக்குது, கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் நடந்து போய் பார்த்தேன், ஒரு செய்வன கோளாறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உன் உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன், உண்மையா? அது நடந்தது உண்மைதான். அந்த தீய சக்தியை நீக்கி குடும்பத்தை நல்லாக்கி தந்துடுதேன். இப்போதைக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு இந்த காலு இப்படி தான் நடக்கும், அதுக்கு பிறகு தெளிவான முறைக்கு வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கிடையில் இந்த இடத்து பிரச்சனையும் நீக்குதேன், பணத்தையும் வாங்கி தந்துடுதேன், கால் வந்துட்டு வரலாம். இந்த கனியை கொண்டு வீட்டில் வை, செம்மையாக்கி தரேன். பையன் வேலை பார்க்குற இடத்துல வேதனைப்படாமல் நிம்மதியாக இருக்க வைக்க வரலாம். கோவை, கோவை அடிக்கடி மருத்துவ சிகிச்சை செய்துக்கிட்டு இருக்கிறது யார் இதில்? கால் வந்துட்டு வா. உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், உனக்கு இவ புரிய மாட்டானாம்ல சாமி சொல்லுது, கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன், கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டுக்கு தென்பால் ஒரு சிவன் கோயில் இருக்காமலா, தெற்கு திசையில் ஒரு சிவாலயம் இருக்கு. அந்த சிவாலயத்திலிருந்து இடப்புறமாக சென்றால் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமை தாங்கிய ஒரு முனீஸ்வரர் சாமி இருக்கார். அந்த எல்லையில் உள்ள காப்பு தெய்வம் தான் அது. இப்போ 2.5 ஆண்டு காலங்கள் இவன் உடம்புல நரம்பு கைகால் வலியும் வேதனையும் இருக்கு, இருக்கா? அதே போல் சாப்பிட்றதுக்கு மனது இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாத அளவுக்கு உடலில் குறையிருக்கும். இரவில் தூக்கம் சரியாக வராது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருந்து விடுதலை ஆகுவதற்கு ஒரு முழுமையான காரணம் தீய சக்திகளால் எதுவும் நடக்கவில்லை. மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் நடக்கலை, இது இயற்கையான கோளாறு. அடுத்து இந்த வியாதியான பிரச்சனைகளோ வாதங்களோ வராமல் காப்பாற்றுறேன். ஒரு பிள்ளையை பற்றி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, என்னப்பா செய்யணும்? அந்த தடங்களை நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல, கால் வந்துட்டு வரலாம். அதனால் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். இப்போ சர்ப்பகால தோஷத்தால் தான் இந்த பிரச்சனை நடக்கு. சிவன் கோயிலில் போய் 3 திங்கட்கிழமை விளக்கேற்றினா மாங்கல்ய தோஷத்துக்கு வேண்டிய நிவாரணம் கிடைக்கும். நான் ஒரு பொருள் தருவேன், அதை கொண்டு போய் வச்சு அந்த பிள்ளைக்கு சாத்து வெற்றிகரமாக நடத்தி ஜெயிச்சு தந்துடுறேன். கடலை தீர்த்து நல்லா இருக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். சந்தோஷமா. வேற என்ன கேட்கணும்? அதை வித்தாதான் கடன் அடைக்கிறதுக்கு முடியும், அப்படி ஒரு நிலைமை இருக்கு. பொறுமையா இருந்தா ஜெயிச்சு தருவேன். வைகாசி வர டைம் இருக்கு. அடுத்து என்ன பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண்ணை கொண்டு வா, நான் ஜபித்து தர, அதை கொண்டு போட விலையாயிரும். சந்தோஷமா இருங்க, போயிட்டு வாங்க. கர்பசாமி, ஆமா, ராம்நாட்டு பகுதி, கேள்வி கேட்டுக்காடா, என்ன வேணும்? கண்ணை மூடுறா, பக்கத்தில் வாடா. அப்படியா? ஓஹோ, சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன் மனைவியுடைய கர்ப்பப்பையை போய் நான் ஆராய்ச்சி பண்ணேன், ஏற்கனவே டாக்டர் பார்த்தாரா? ஒரு பகுதியில் கொஞ்சம் சிறு சிறு புள்ளிகள் போல நீர்க்கட்டிகள் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். ஆனால் அது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வரலாம் என்ற சந்தேக அபிப்பிராயத்தில் சொன்னாரே தவிர உறுதிப்படுத்தி சொல்லவில்லை, உண்மையா இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு நான் கேட்டேன், பண்ண வேண்டாம், காலப்போக்கில் அந்த நீர்க்கட்டிகள் கரைந்து விடும், அதுக்காக பழனி மாமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பாலும் தேனும் பன்னீரும் கொடுத்து அபிஷேகத்தை பண்ணியாச்சுன்னா அந்த குறை நீங்கும். வருகிற பழனிமலை முருகனை நினைத்து வருகிற பௌர்ணமி அன்னைக்கு நீயும் உன் மனைவியும் என் பாதத்தில் விழுந்து முக்கணிகளை கொடுத்து பிள்ளைக்கனியை பெற்றுக்கொள்ளலாம், கால் வந்துட்டு வா. ஏன்னா பொம்பளை பிள்ளை தான் பிறக்குண்டா,
அதுதானே வேணும், அப்படியே தாரேன் வச்சுக்கோ. நல்லாரு மகனே, சந்தோஷமா இரு, வெற்றிகரமாக இரு. கொஞ்சம் பணங்கள் இப்போ கஷ்டப்பட்டு கடன் ஆகிருக்கடா, அதை கொஞ்சம் நான் பெற்றுத்தரணும். இருக்க இடத்த விட்டு கொஞ்சம் வேற எங்கேயும் போய் தொழில் பார்க்கலாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குடா. சில நாள் இந்த கிரகத்துப்படி நீ விலகி இருக்கு, நல்லது தான், கவலைப்படாத. பணமும் நிறைய தாரேன், கடனையும் தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? நல்ல பிள்ளைகள், நல்லா இருக்க வேண்டியதானே, எதுக்கு பிரச்சனை வரணும், எதுக்கு அப்படி சண்டை போடணும், பொறுமையாக இருந்து பழகு. சரணா, இந்த வரலாறு. கர்பசாமி, தெற்கு திசை நாகர்கோவில் எல்லை, கன்னியாகுமரி நாகர்கோவில் எல்லை. ஒரே ஒரு கனி இருக்கு, யாருக்கு கிடைக்குன்னு தெரியல. கன்னியாகுமரி சுலமான சாமி யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு? கால் ஒன்று வரலாம், நீங்கள் அங்கே போயிருக்கலாம். பிள்ளைகள் எங்கே இருக்கு? கல்யாணம் முடிச்சாச்சா? மருமகா எங்கே இருக்கா? கால் ஒன்று வரலாம். கால் கடுமையாக வலிக்கலை. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், வீட்டுக்கு உள்ள ஒரு கன்னி தெய்வம் ஒன்று வீட்டுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் இப்போ ஒழுங்காக கும்பிடுது, சும்மா முறைப்படி கும்பிடுதுமே தவிர அது உச்சகட்டமாக இருந்து நம்மளை காப்பாற்றவில்லை. மூன்றாண்டு காலம் வீட்டுக்குள்ளே வந்து வளர்க்கிற ஜீவன்கள் செத்து போகுது, உண்மையா? ஆனால் அதுக்கு ஏதோ கோளாறு நடந்துதான் இது நடக்கு அப்படின்னு சொல்லி இரண்டு பேர்களை நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கியா? ஆனால் அப்படி கோளாறு நடந்தது உண்மை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து இந்த ஜீவராசிகள் ஆடு மாடுகளை சாக விடாமல் காப்பாற்றித்தார. அதே மாதிரி நடத்துகிற தொழிலில் இப்போ கடன்களும் மனக்குழப்பமும் நடக்கு. ஆனால் இப்போ உதவி செய்யறதுக்கு பக்கத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு அறிவும் இல்லை, மனதும் இல்லை, உண்மையா இல்லையா? ஒரு பிள்ளை மட்டும் மருமகளால் கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் வெளியே சொல்லாமல் கொப்பளிக்காமல் உள்ளத்துக்குள்ளே குமரிக்கிட்டு இருக்கான். அவன் மனதை சரி பண்ணணும், அந்த வாழ்க்கையும் செம்மையாக்கணும். இந்த பிரச்சனையை நீக்கி கடனை தீர்த்து தந்தால் போதும்லா? காரணம் சொல்லலாம். இன்னும் மூன்று முறை என்னை பார்க்க வரணும், ஜெயிச்சு தந்துடுறேன், வெற்றி ஆகித்தாரேன். சரணா, செம்மையாகித்தாரேன். கர்பசாமி, இந்த கனியை கொண்டு போகிறான், ஜெயிச்சிடலாம். ம், ஆமாம், அப்படியா? சரி. தெற்கே வள்ளியூர் எல்லை. மூணு பேருக்கும் ஒரே கேள்விக்கு மூணு பேர் வந்திருக்கீங்களா? மூணு பேர் ஒரு கேள்விக்கு வந்திருக்கீங்களா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது நீ, வீட்டை பற்றி கேட்க வந்தது யார், வீடு சம்மந்தமாக கேட்க வந்தது யார், நிலம் வீடு சம்மந்தமாக அது, பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார், தொழிலை பற்றி கேட்க வந்தது நீ. அதனால் உனக்கு இன்றைக்கு உத்தரவு இல்லை, உனக்கு மாலையில் கூப்பிட்றேன். பிள்ளையை பற்றி கேட்க வந்தவனுக்கு முதல்ல கூப்பிட்றேன், மண்ணுமனையை கேட்க வந்தவனுக்கு அடுத்து கூப்பிட்றேன். காலன்ட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அந்த பிள்ளையனுடைய முதல் கிரகத்துப்படி இப்போதைக்கு நீங்கள் நிறைய செல்வங்களை இழந்து கடன்பட்டிருப்பீங்க, புரியுதா? அதே போல் ஒரு இடம் மண்ணு சொந்தமான வில்லங்கமான வேதனையும் சில வாக்குவாத வழக்குகளும் நடந்துக்கிட்டு இருக்கும், இருக்கா? அந்த பத்திர சொந்தமாக வழக்கறிஞர்கள் படித்து பார்க்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் சாதகமாகத்தான் இருக்குது. ஆனால் அவசியமில்லாத சில பேர்கள் தலையிட்டு இதை எங்களுக்கும் உரிமை உண்டுன்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களாம், உண்மையா? அந்த பிரச்சனையை அடித்து தரதுக்காக இதோடு நீங்கள் மூன்று முறை போராடிட்டீங்க, ஆனால் எந்த வெற்றியும் நடக்கலை. இதுக்கடியில் உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய சொன்னமாடக்கிட்ட போய் முறையிட்டீங்களாம், உண்மையா? அங்கே நான் முடிச்சு தரப்பா அப்படின்னு சத்தமாக சாமி சொல்லிச்சே தவிர கதை நடக்கலை. கால் வந்துட்டு வாங்க. உன் பிள்ளைகள் பேரை சொல்லுப்பா. சரி, நீங்கள் பங்குனி உத்தரத்துக்கு மேரேஜ் நடக்கணும், நிச்சயார்த்தம் வச்சாச்சியா? அன்னதானத்துக்கு அரிசியும் கொண்டு வச்சுருக்கேன், வரையும் வைகாசி பத்திர வச்சிருக்கேன். ஆனந்தமாக நடை தந்துடுறேன், பணச்செலவு குறைபாடு இல்லாமல் எல்லா பணத்தையும் சேர்த்து தந்துடுறேன். சரிண்ணா, ஓம் பிள்ளைய பேரை சொல்லு. அரசியலில் விரும்புதியா? காய் எப்படி நல்லபடி இப்படி சக்கணும். அந்த சீட்டு உனக்கு கிடைக்கி, இரண்டு பேர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்களே,
அதில் இப்போ மூணு பேர்கள் உனக்கு பரிந்துரை செய்ய தயாராக இருக்காங்க. நிச்சயமாக நீ ஜெயிச்சிருவேன், என் அருளால் அந்த இடத்தை பெறுவாய், வெற்றி உண்டு. அதே மாதிரி அந்த இடத்து சம்பந்தமான விஷயத்தையும் நீ முடிப்ப, புரியுதா? இன்னொரு வீடு கட்டி தரக்கூடிய பாக்கியம் உனக்கு வந்தாச்சு, அதையும் செஞ்சுத்தாரேன். உன் பக்கத்தில் நிறைய மக்களை கொண்டு வந்து சேர்க்க கால் ஒன்று வாங்க. இந்தாப்பா, வெற்றிகரமாக கல்யாணத்தை நடத்தி வைக்க, அந்த இடத்த வழக்கறிஞர்களை கையில் வச்சுக்கிட்டு அசத்திடுவோம் நம்ம. ஆமாம், வச்சுருவோம். ஒரு குறையும் இல்லாமல் வெற்றியை அடைச்சி தந்துட்டா போதும்லா. ஆனால் நீ பேரண்ட்லி டாக்குமெண்ட் எடுக்கும் பொழுது அதில் கொஞ்சம் வில்லங்க இருந்துச்சு, உன் அறிவால் கொஞ்சம் மாற்றிட்டேன். உண்மையா இல்லையா? மாற்றணும்லா. ஆனால் அது நியாயம்தான். ஆனாலும் சொக்காரம் பங்காளி கொஞ்சம் குடும்பத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு எதையாவது கொடுத்து சமாளிச்சிரும்னு அசத்தி வந்துட்டேன். அதான உண்மை, ஜெயிச்சு தந்துட்டேன். ஓடு, டாக்குமெண்ட்டையும் படித்து பார்த்துட்டு தான் உன்ன சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்தா சந்தோஷமாரே, ஜெயிச்சாச்சு. சென்னை மாநகர் தன் குழந்தையை பற்றி கேட்க வந்தது, பேசாத குழந்தையை பேச வைன்னு கேட்டு வந்தது. யார், நீங்களா? பக்கத்தில் வை பையனை, பக்கத்தில் வை. கொஞ்சம் நீ அங்கிட்டு போ, அங்கே தள்ளி போமா நீ. ஆ, உட்காரடா. சரியாக ஏழாவது வயசுல இவன் பேசி மகிழ்வான். இந்தா வெற்றி உண்டு, செய்து தாரேன், காப்பாற்றுவேன். வடமணி முருகனை போய் கும்பிட்டுக்கலாம். இடையில ஒரு முறை தரிசனம் மட்டும் வந்துருக்கா பக்கத்தில். ஆமாம், இந்த கனியை அறுத்து மேலாம் தேய்ச்சி குளிக்க சொல்லு. கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு? பக்கத்தில் வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், இப்போதைக்கு நடத்துகிற தொழிலில் கொஞ்சம் தடங்கலும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் யாரோ கொஞ்சம் மாந்திரிகமாக இடைஞ்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மனதுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துருக்கு. அப்படி இடைஞ்சல் பண்ணது உண்மை என்பது தான் உத்தரவு. சொலமான சாமியுடைய சக்தியும் அருளும் உன் குடும்பத்துக்கு உண்டு, புரியுதா? ஆனால் இப்போ 2.5 ஆண்டு காலங்களுக்கு கிரக கோட்டத்தால் தான் அந்த கடன் நடக்கு. இந்த கடன் இப்பொழுது 6 மாதங்களுக்கு உட்பட ஒரு இடத்துல நீ அமௌண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த அமௌண்ட்டை வாங்கி தரேன், கடனை தீர்த்தாரேன், அது தான் முடிச்சு தரேன்னு சொல்கிறேன். கால் ஒன்று வரலாம். அந்த பத்திரத்தை ஏற்கனவே 3 பேர் படித்து பார்த்தாச்சு. அந்த சேலத்தில் கிடைக்கிற பணத்தை வச்சு மடக்கி தரேன், வெற்றியாகி தரேன். சென்னை பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரியா? ஒன்று போல கால் ஒழுங்க. நீங்கள் என்னையை தான் சிந்திக்க, சாமியை யாரும் சிந்திக்கலையே. குடும்பத்தில் வாக்குவாதம் பிரச்சனை உடையது யார் வீட்டில்? சாமியெல்லாம் கும்பிட மாட்டா, இவளை ஏன் கூட்டு வந்த நீ? அவள் வீட்டில் கும்பிடுவா, இவள் சாமியாடி பூசாரிகளை நம்ப மாட்டான். அவள் அறிவு ஒன்றே பெருசாக நினைக்கிறவா, புரியுதா? உங்ககிட்ட வாக்குவாதம் ரொம்ப பண்ணுவான். இவனால் நீ மன நிம்மதி இழந்துருக்கக்கூடிய நிலைமைகள் நிறைய இருக்குது. அதனால் இவன் போகிற போக்குன்னு நம்ம போகிற போக்கு தான் நல்லனுக்கு தான் போவாளே தவிர தெளிவடைய மாட்டான். அது வைகாசிக்கு மேலே இவள் சாந்தமுடையவளாக மாறுவாள், அவளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும், புரியுதா? சனி பகவானுடைய கிரக நிலைகள் இவளுக்கு இப்போ இருக்குது, அதனால் பொறுமையாக இருக்கணும். இவர் சொல்லி நடந்துருவா போதுன்னு அவள் உள்ள இப்போ சொல்லும், நல்லா புரிஞ்சுக்கா. இவன் எனக்கே எதிர்ப்பாக நடக்கக்கூடிய குணம் உடையவா, திருந்தக்கூடிய காலத்துக்கு வைகாசி வர காலம் இருக்குது. போயிட்டாங்க
அவன் இன்னொரு பையன் எல்லாமே. ஒரு தெரியாது ஒன்றும் இல்லை, நான் சொல்லணும்னு இல்லை. நான் போகாத தேச இல்லை வராது, உங்ககிட்ட வந்துட்டு இதோட கருப்பசாமியோட லாஸ்ட்னு உட்காந்துட்டு இருக்கேன். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வா, உங்கள் அண்ணன் பையனை பற்றி விளக்கத்தை சொல்லிடுவோம், உங்கள் அண்ணனையும் பேசிடுவோம், சரிண்ணா? அது வர பொறுமையாக இருந்துக்கா. அந்த அப்படி இந்த மகனே பக்கத்தில் வாடா. வா மகளே. அப்படி சரி, நீ தெளிவாக வர. கருப்பசாமி, ஆமாம், திருவாரூர், திருவாரூர், திருவாரூர். உடல் அங்கத்தில் குறை இருக்க அதுக்கு என்ன காரணம் அது தீர்மானு கேட்டு வந்தவனுக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அந்த எல்லைக்குள்ள வீரனார் என்னும் தெய்வம் ஒரு எல்லையிலிருந்து வருது. அதே போல இதுவரை 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய தோஷத்தால இப்போ நரம்பியல் பிணி நடந்து பக்கவாதம் வந்த நிலவில் இருக்க, ஆனால் இது வேற யாராலும் மாந்திரிகம் செய்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வீட்டில் உள்ளவர்களுக்கு இருக்கு. அப்படி யாராலும் எதுவும் செய்யவில்லை என்பது உண்மையாகும், புரியுதா? அதனால இதை குணமாக்க முடியுமா? இது தைலமுறை வைத்தியத்தால் குணமாகும், தைலமுறை வைத்தியத்தால குணமாகும், கண்டிப்பாக குணமாகும். அதனால வரக்கூடிய ஆடி மாதம் அமாவாசைக்கு உட்பட நீ இங்கே வரும்பொழுது சிறந்த அங்க உடையவனாக வருவாய். இப்போ இடையில் கொஞ்சம் பண நஷ்டம் அடைஞ்சிருக்கு, கடன்கள் இருக்கு, அதையும் சரி பண்ணி தரேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நல்லாக்கி தரேன். போயிட்டு வரலாம். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.